வணக்கம். புதுவை கேஸ் நிறுவனங்களுக்கு சமையல் சிலிண்டர் கட்டுப்பாடு ஆணையை மத்திய அரசு அனுப்பியுள்ளதால் சிலிண்டர் கட்டுப்பாடு அமலுக்கு வந்தது. இந்த உத்தரவு பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் ஆண்டு ஒன்றிற்கு ஒரு குடும்பத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. மேலும் இந்த உத்தரவு ஆணையை புதுவையில் உள்ள கேஸ் நிறுவனங்களுக்கு அனுப்பியதால் சிலிண்டர் கட்டுப்பாடு உத்தரவு புதுவையில் அமலுக்கு வந்தது. எனவே புதிய உத்தரவின்படி ஒரு குடும்பத்திற்கு 14.2 கிலோ எடையுள்ள 382 ரூபாய் விலையில் 6 சிலிண்டர்கள் மட்டுமே வழங்கப்படும். 6 சிலிண்டருக்கு மேல் வாங்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 879 ரூபாய் 50 காசு பெற்று மானியம் இல்லாமல் சிலிண்டர் வழங்கலாம். மானியம் இல்லாமல் எத்தனை சிலிண்டர்களை வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மேலும் மாணவர் விடுதிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு 956 ரூபாய் 50 காசுகளுக்கு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் உலக இதய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. உலக இதய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு அரசு நலவழித்துறை இந்தியன் சிவப்பு நாடாசங்கம் சார்பில் இதயத்தின் இயக்கம், இதயத்தின் குறைகள் மற்றும் இதயத்தை பாதுகாக்கும் முறைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு பட்ட மேற்படிப்பு மைய கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளர்களாக முதுநிலை இதய நோய் வல்லுநர்கள் ஆனந்தராஜா, மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு இதயத்தின் இயக்கம், குறைகள், பாதுகாப்பு முறைகள் பற்றி எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் நந்தகுமார், சுகாதார இயக்க இயக்குநர் டாக்டர் குருமூர்த்தி ஆகியோர் உரை நிகழ்த்திட ஏராளமான பொதுமக்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் காந்திவீதி நெருவீதி சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் டீசல் விலையேற்றம், சமையல் எரிவாயு சிலிண்டர் கட்டுப்பாடு, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு போன்ற உத்தரவுகளை திரும்ப பெறக்கோரி நேருவீதி காந்திவீதி சந்திப்பில் சம்மேளன தலைவர் ஆனந்தராசன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் புகழேந்தி, துணை பொதுச் செயலாளர்கள் பிரேமதாசன், வீர இளங்கோவன், துணைத் தலைவர் ஜெயராமன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் ஊழியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை கால்பந்து ஆட்டக் கழகம் சார்பில் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் கால்பந்து நடுவர்கள் பயிற்சி முகாமில் உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து கழகம் சார்பில் கழகத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவினை முன்னிட்டு அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் உதவியுடன் கால்பந்து நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் கடந்த 22ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. பயிற்சியின் ஒரு பகுதியாக கால்பந்து நடுவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் ஓட்டம், நீளம் தாண்டுதல் போன்ற பல்வேறு உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. பயிற்சி நடுவர்கள் தேர்வில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். முகாமிற்கான ஏற்பாடுகளை கால்பந்து கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுவை அரசின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற கடற்கரை தூய்மை விழிப்புணர்வு பேரணி மற்றும் தூய்மை முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை கடற்கரை சாலையில் உள்ள சிறுவர் பூங்கா அருகில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடற்கரை தூய்மை விழிப்புணர்வு பேரணி மற்றும் தூய்மை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று சுற்றுலா வளர்ச்சியின் நன்மைகளையும் சுற்றுலா தலங்களை தூய்மையாக பேண வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், சுற்றுலா வளர்ச்சி செயலர் மூர்த்தி, இயக்குநர் சிவகுமார், நாட்டு நலப்பணி திட்டம் மாநில இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி ஆகியோர் தூய்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசினர். தொடர்ந்து பல்வேறு கல்லூரிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் முழக்கமிட்டும் விழிப்புணர்வு கொள்கைகளை பொதுமக்களுக்கு பரப்பினர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவுற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மற்றும் அரசின் புள்ளியியல் பொருளியல் சார்பில் ஆய்வு மனங்களின் ஒன்று கூட என்ற பயிலரங்கு நடைபெற்றது. புதுவை அரசின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையும் பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியும் இணைந்து
கல்வித்துறை கருத்தரங்க வளாகத்தில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் நிதி நல்கையுடன் ஆய்வு மடங்களின் ஒன்று கூடல் என்ற தேசிய அளவிலான பயிலரங்கை நடத்தியது. நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் வரலட்சுமி ஆய்வுத்துறையில் பயிலரங்கின் தேவை பற்றியும் அரசின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை இயக்குநர் வைத்தியநாதன் இந்தியாவில் ஆராய்ச்சி மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தீர்வுகள் பற்றியும் உரையாற்றினர். பயிலரங்கில் முன்னணி பேச்சாளர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் நாடு தழுவிய முன்னணி நிறுவனங்களில் இருந்து 7 பயிற்சியாளர்கள் புதுவை கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள் பங்கேற்றனர். புதுவை 100 சாலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தை கட்சித் தலைவர் வைகோ திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை 100 சாலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழா மாநில பொறுப்புக்குழு தலைவர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் பொருளாளர் மாசிலாமணி முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கட்சித் தலைவர் வைகோ கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் மதிமுக கட்சி நிர்வாகிகள் முத்து, சடகோபன், கலைவாணன் உள்ளிட்ட பலரும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். விழாவினை அடுத்து கட்சித் தலைவர் வைகோ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூடங்குளம் மணமின் நிலையத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றும் பல்வேறு நாடுகளும் அணுமின் நிலையத்தை மூடி வருவதால் கூடங்குளம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் மேலும் புதுவையில் தமது கட்சியின் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதால் கட்சியை மேலும் வளர்க்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தீவிர முயற்சிகளை மேற்கொள்வர். மேலும் கட்சியை வளர்க்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உடலியக்க மருத்துவக் கல்லூரியில் இருதயம் மற்றும் நுரையீரல் நலம் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுவை அன்னை தெரேசா நல அறிவியல் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உடலியக்க மருத்துவக் கல்லூரியில் உலக இதய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு இருதயம் நுரையீரல் நலம் பற்றிய விழிப்புணர்வு முகாம் புல முதன்மையர் மருத்துவர் வாசுதேவையா தலைமையில் நடைபெற்றது. புகழ்பெற்ற இருதய நுரையீரல் மருத்துவர் நாச்சியப்பன் முகாமினை துவக்கி வைத்து இருதய நோய்களை தவிர்க்கும் முறைகள் பற்றியும் உடற்பயிற்சி மற்றும் உற்சாக வாழ்க்கை முறையின் முக்கியத்துவம் குறித்தும் இரத்த அழுத்தம், நீரிழிவு, மாரடைப்பு போன்ற நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு பற்றியும் எடுத்துரைத்தார். முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு பழக்கம் மற்றும் எளிய பயிற்சிகள் அடங்கிய கையேடு வழங்கப்பட்டது. புதுவை மங்கலம் தொகுதியில் 67,50,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபாளையம், கஸ்தூரி நகர், குப்புசாமி பிள்ளை நகர், பங்கூர், வாய்க்கால் வீதி, அரியூர், பாரதி நகர், சிவராந்தகம், கம்பன் வீதி ஆகிய இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 67,50,000 மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன், பொறியாளர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். புதுவை வீராம்பட்டினத்தில் கிராம பஞ்சாயத்து அலுவலக கட்டிட பூமி பூஜை விழாவில் சபாநாயகர் சபாபதி பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தார். புதுவை வீராம்பட்டினத்தில் 18,57,425 ரூபாய் மதிப்பீட்டில் கிராம பஞ்சாயத்து அலுவலகம் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான சபாபதி கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார் மற்றும் பணிகளை விரைந்து மேற்கொண்டு சிறப்பாக முடித்திடுமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார். விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சிந்திய வம்சாவளி வந்த புதுவை மக்களுக்கு பிரெஞ்சு வாக்குரிமை வழங்க வலியுறுத்தி பிரான்ஸ் அதிபருக்கு பிரெஞ்சிந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் தந்தி அனுப்பினர். புதுவை பிரெஞ்சிந்திய பூர்வீக முதியோர் இயக்கத்தினர் பிரெஞ்சு வம்சாவளி வந்த புதுவை மக்களுக்கு பிரெஞ்சு வாக்குரிமை வழங்க வேண்டும், இரட்டை பிறப்புரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அடுத்த கட்டமாக பிரான்ஸ் நாட்டு அதிபருக்கு தந்தி அனுப்பும் போராட்டத்தை நடத்தினர். சங்க தலைவர் முனுசாமி என்கிற ஆதிகேசவலு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை முன்வைத்தும் அதற்கான சான்றிதழ்களை இணைத்தும் ஜூலை 14 ராஜா பண்டிகை கொண்டாடிய தகவல்களுடன் புதுவை தலைமை தபால் நிலையத்தில் இருந்து தந்தி அனுப்பினர். புதுவை காஞ்சிமா முனிவர் பாட்ட மேற்படிப்பு மையத்தில் வணிகவியல் துறை சார்பில்
தேசிய நிதிநிலை அறிக்கையின் தரம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள காஞ்சிமா முனிவர் ஆராய்ச்சி மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் தேசிய நிதிநிலை அறிக்கையின் தரம் குறித்த கருத்தரங்கு மைய இயக்குநர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. வணிகவியல் துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் துறை தலைவர் குணசேகரன் வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக ஆடிட்டர் சுவாமிநாதன் பங்கேற்று நிதிநிலை அறிக்கை பற்றி எடுத்துரைத்தார். நிறைவில் பேராசிரியர் அறிவழகி இரிசப்பன் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆகஸ்ட் 13 நடந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும், படகு ஓட்டுநர்களுக்கு தொழில்நுட்ப ஊதியம் அமலாக்கிட வேண்டும், காலி இடங்களை நிரப்பிட வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒரு கட்ட பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுக்குழு கௌரவ தலைவர் பாலமோகனன் தலைமையில் தலைவர் வாழுமுனி, செயலாளர் கஜபதி முன்னிலையில் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஊழியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மீது ஆதாரமற்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், கடந்த மாதம் ரவுடி ஜெகன் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுவையில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று விமர்சனம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், தற்போது மத்திய இணையமைச்சர் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதால் மத்திய உள்துறை அமைச்சகம் தலையிட வேண்டும் என்று கூறியதற்கு அவர் புதுவை அரசை மிரட்டுவதாக கூறியுள்ளார். அவர் மத்திய இணையமைச்சர் மட்டுமல்ல, புதுவையின் 30 உள்ள வாக்காளர்களும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்கள் பிரதிநிதி. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஆதாரமற்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறி அரசை திருப்திப்படுத்த அரசியல் ஆதாயம் தேடுகிறார் என்று குற்றம் சாட்டி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.